ஹாய் விவாஸ், இன்னைக்கு ரவா பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரம்ஜானோட ஸ்பெஷல். 1/4 கப் ரவா எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு 3 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கு 1 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், நெய் வந்து 2 டீஸ்பூன். ஒரு 5 பிஸ்தா எடுத்திருக்கேன். 10 பல்லு முந்திரி எடுத்து உடச்சிக்கோங்க. 10 திராட்சை எடுத்துக்கோங்க. லவங்கம் வந்து 1/4 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சைலாம் வறுத்துக்கலாம். முந்திரி பிஸ்தா உள்ள போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபட்ட பிறகு நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வறுபட்ட பிறகு திராட்சையும் லவங்கமும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சைலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ அதே நெய்யில் எடுத்து வச்சுருக்க ரவை சேர்த்து வறுத்துக்கோங்க. லைட்டாக பொன்னிறமாகட்டும், நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை இறக்கிடுங்க. நான் 3 கப் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 கப் பால் இதில் ஊற்றுக்கோங்க. இதோட 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து பாலு தண்ணி நல்லா பொங்கி வரட்டும், நல்லா கொதிச்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அதில் சேர்த்துக்கலாம். உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் வந்து இப்போ தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம். அடைப்பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ரவை வந்து வேகும் போது ஏலக்காய் போடுறதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வேகலைன்னா வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியும். இது பாருங்கள் ஒரே கலராக தெரியுது, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்ததான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கி விட்டே இருங்க. சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டுக்கலாம். அது கூட இன்னும் 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் பால் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா தண்ணி மாதிரி இருக்கும். ஆறின பிறகு இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் விட்டோடனே 1 கொதி வந்தால் போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரொம்ப ஈஸியான ரவா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதீஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.